வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையல் வீடியோ கிடையாது நம்ம பூஜரையில் உள்ள விளக்குகளை எப்படி சுத்தம் செய்யலாம் அதுவும் லைட்டாக தேய்ச்சாலே போதும் நல்லா க்ளீன் ஆயிரும் எப்படின்னு பாருங்கள் இப்போ அந்த பக்கெட்டில் இருக்கிறது நான் மழை நீர் பிடிச்சி வச்சிருக்கறேன் அதிலிருந்து நான் எடுத்துக்கிறேன் நம்மளுடைய விளக்கு எல்லாம் போட்டு மூழ்குற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அது கூட ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா மழை தண்ணியிலே கரைச்சிக்கோங்க அதுக்கு பிறகு விளக்க பாருங்கள் எப்படி எண்ணெய் மக்கா இருக்கிறதுனால தான் விளக்கு கருப்பாகிடுது அந்த ஒரு பேப்பரை பயன்படுத்தி நீங்கள் அந்த விளக்கில் உள்ள எண்ணெயெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல நியூஸ் பேப்பர் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த விளக்க அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வச்சிடலாம் அதுக்கு பிறகு மற்ற பூஜை ஐட்டத்தையும் நம்ம எல்லாம் உள்ளே போட்டுடலாம் ரொம்ப நாள் நம்ம பயன்படுத்தாமல் கொரோனா டைம்லாம் நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க அப்போ நம்ம விளக்கு தேக்க முடிஞ்சுருக்காது அதனால் இவ்வளோ கருப்பாயிருச்சு எல்லாத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தண்ணி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி ரொம்ப கொதித்ததும் உள்ளே உள்ளவில்ல நம்ம மாற்றி போடுறதுக்காண்டி கையை வச்சு எடுத்துடாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் அதனால ஒரு இடிக்க வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க முன்பக்கம் பின்பக்கம் சொல்லி நம்ம கொதிக்க வைக்கிறதுலையே அந்த பூஜை பொருளில் உள்ள எண்ணெய் பசெல்லாம் போயிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் இடிக்க வச்சு எடுத்துக்கூடும் கை அளவுக்கு சூடு இருக்கும்போதே நம்ம அதை க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நீங்கள் டெய்லி பாத்திரங்கள் உர விம்மை தான் நான் எடுத்துருக்குறேன் விம்ம எடுத்து ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கவே வேண்டாம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் நல்லா க்ளீன் ஆகிடும் ஏற்கனவே நம்ம புளித்தண்ணி மழை நீர் அப்புறம் சுடு தண்ணி இதெல்லாம் வச்சு போட்டு எடுத்ததுனால ஈஸியாக அது க்ளீன் ஆயிடுது இப்படி எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துட வேண்டியதான் இப்போ பாருங்கள் பித்தளை பாத்திரம் எப்படி தங்கம் போல் ஜொலிக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே கருப்பாக இருந்துச்சு இப்போ எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உடனே உங்களுக்கு வரும்